அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. காலையில் எந்திரிச்சதுமே மாமாவை எழுப்புறதுக்கு இப்போ ஏசி ஆஃப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடுறாரு. வேர்க்க ஆரம்பிச்சிருதுல அதனால சராரும் லைட்டாக உசும்புவான். அவனுக்கு ஃபேன் போட்டு விட்டுட்டு திரும்ப அவனை ஒரு சைடில் படுக்க வச்சுட்டு மாமாவை எழுப்பி விட்டாச்சு. என்னம்மா வரியா? நிக்கிச்சுட்டு ஜனார் கூட படுத்துக்க விடு. தூங்க தூங்க. ஏன் நீ தூங்கலையா? இவ்வளோ சீக்கிரம் எங்கே ஓடி வந்த? இங்கே வந்து சரி படுத்துரு, நான் தொழுதுட்டு வந்துடுறேன். சரியா இங்கே தான் படுக்கணும், இடையில ஓடி வரக்கூடாது, அடிப்பேன். சரி தூங்க, தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? ஏ வில்கி எந்திரிச்சு போனேன். எந்திரிமா எப்ப தொழுக வீட்டு வச்சாலும் போதும், வேகமா ஓடியாந்து அதுல உட்காந்துருவாரு. என்னடா என்னடா சரா, நல்லா தூங்குறேன், எந்திக்கல சரா, அது 7 மணிக்கு எந்திருவேன். நானும் மாமா மட்டும் எந்திரிச்சோம். மிக்கிச்சிட்டு யாரு தங்க பொண்ணு? மில்கி என்னடி தங்கம், பால் குடிக்கிறே நீங்க? வாங்க பால் ஊத்திட்டேன். பால் ஊத்தவாமா? தொழுகை முடிச்சாச்சு, மாமா இப்போதான் கிளம்புறாரு தொழுகைக்கு. போய் தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வெள்ளனமாவே கறி வாங்க போகணும் இன்னைக்கு. அதனால அதுக்குள்ள நான் கிளம்பி ரெடியா இருக்கணும். இன்றைக்கி சண்டே வேறு, பயங்கர கூட்டமாக இருக்கும் கறிக்கடையில். அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக போய் ஆகணும். அதனால் மாமா தொழுதுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். மாமா தொழுதுட்டு வர்றதை எப்படி பார்த்துட்ருக்குன்னு பாருங்கள். நான் புர்க்காலாம் போட்டு ரெடியாக இருக்கேன். கதவை திறந்து வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தால் எங்கள் அம்மா பார்த்துக்குருவாங்க. சராரு தூங்கிட்டு இருக்கேன் சராரு. அவன் எந்திரிச்சானா அவனையும் சேர்த்து நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அதனால் அப்படி தூங்கும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இப்போ கடைக்கு கிளம்பியாச்சு.
எப்பவும் போல நெல்பேட்டை மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு சண்டே அப்படின்றனால நல்ல க்ரௌடாக இருக்குது பாருங்க. மணி என்ன ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கே இவ்வளோ க்ரௌடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கடையில் கறியே இருக்காது, காலி ஆயிரும் சண்டே அப்படின்றனால. என்ன என்ன வேணும்? கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். நல்ல வேலை ஜரார் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கான். வாங்கிட்டு வந்ததுமே வந்து மில்கிக்கு எப்படி தான் அந்த வாசனை வருமோ தெரியாது, வேக வேகமாக வந்து பையில் இருக்கிறத எடுத்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அடம் பண்ணிடுவார். எப்போ கறி மீன் எது வாங்கிட்டு வந்தாலும் அவருக்கான பங்கு அவர் கொடுத்தா தான் நம்மளை ஒழுங்காக சாப்பிட விடுவார். அதனால் அவருக்குன்னு தனியாக பிரித்து எடுத்து கொடுத்துட்டு கறி வாங்கிட்டு வந்ததுமே அதை சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா சமைக்கிற நேரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த வேலை தான் பார்க்க போகிறேன். என்ன அவ்வளோதான் சொன்னேன், உனக்கு வாங்கிட்டு வந்ததா உன்ட்ட கொடுத்தாச்சு, இனி எங்களுக்கு வாங்கினது தான் எங்கள்கிட்ட இருக்கு, அவ்வளோதான். பாலப்பொடி மில்கி காலையில் கறி கடைக்கு போயிட்டு வர்ற வழியில் பருத்தி பால் வித்துட்டு இருந்தாங்க. நல்லா சூடாக இருந்துச்சு, பார்க்கவுமே ஆசையாக இருந்துச்சு. சரி வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை குடிக்கிறதுக்குள்ளே மாமாவோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். இதை குடிக்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு குடிச்சிட்ருக்காரு. அதில் சுக்கு வாசனை ஹெவியாக இருந்துச்சு, அதனால் அதை குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் குடிச்சிட்ருக்கும்போதே ஜரார் எந்திரிச்சிட்டாரு. ஜராருக்கு நாங்கள் வெளியில் போயிட்டு வந்ததே தெரியாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்னைய விட்டுட்டு எதுக்குமா போனேன் அப்படின்னு கேள்வியாக கேட்டுட்ருப்பேன். நல்ல வேலை இப்போ தான் எந்திரிச்சான். அவனுக்கு பல்லு விலக்கி விட்டுட்டு இப்போது பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவு எடுத்து ஊற்றிட்டுருக்கேன். கடைசியில் மாமா எனக்கு இட்லி வேணாம் தோசை வேணும் அப்படின்னு சொல்லவும் தோசைக்கு மாற்றியாச்சு பிளானை. முட்டை இருக்குது, முட்டை தோசை கூட ஊற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சட்னி மாமாவுக்கு முட்டை தோசை பிடிக்காது, எனக்கும் ஜராருக்கு மட்டும்தான் முட்டை தோசை. மாமா தனியாக தான் வந்து முட்டையை கேட்பாரு. ஸோ அதனால் எங்களுக்கு முட்டை தோசை ஊற்றிட்டுருக்கேன். முட்டை தோசை ஊற்றும்போது நீங்கள் எடுக்கிற முட்டையை ஃபஸ்ட்டே உடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஓடை வச்சுட்டு எல்லா பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயும் தோசையில் இருக்கும் முட்டை. அதே மாதிரி நம்ம கரண்டியில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரண்டி வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வரும். இது முட்டை ஓட்டில் பண்ணும்போது அதை அப்படி தூக்கி நம்ம கீழே போட்டுடலாம். அதனால் நான் எப்போ அப்படி தான் பண்ணுவேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா மேலே மிளகுத்தூள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள், இட்லி பொடி எதுனாலும் ஒன்று போட்டுட்டு அப்படியே பரட்டி விட்டு தோசை எடுத்துட வேண்டியது தான். நல்லா மொறு மொறுன்னு முட்டை தோசை ரெடி ஆயிருச்சு. எனக்கு ஒரு முட்டை தோசை, ஜராருக்கு ஒரு முட்டை தோசை, அப்புறம் மாமாவுக்கு 2-3 நார்மல் தோசை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் ஹாட் பேக்கில் வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சட்னி அரைக்க போகிறோம். ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகை எண்ணெயில் தாளித்து அதை அரைச்சி சட்னி பண்ணும்போது பயங்கர வாசனையாக இருக்கும். அப்புறம் எப்பவும் போல் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுறதுனாலும் போட்டுக்கிறலாம். கூடவே தக்காளி பழம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். கூடவே அது வதங்குறதுக்கு உப்பும் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு அந்த தக்காளி மடங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு அப்படியே மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிற போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூடோடையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேன். தேங்காய் நம்ம வதக்கும் போது போட வேண்டியது கிடையாது, அரைக்கும் போது போட்டாலே போதும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததா பாத்திரம் நானு. சரி யாரோ ஒருத்தர், நான் தான கவுத்துனே. ஆனா என்னது கவுத்துனே? 2 கிளாஸ் எடுத்து கவுத்துனதா? நான் தான் கவுத்துனே. சரி என்னவோ ஒண்ணு, ரொம்ப வெயில் அடிக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிடுது, என்னன்னே தெரிய மாட்டேது. ஸோ அதனால நேத்து வந்து தர்பூசணி பழம் வெளியில போகும்போது வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு ஸ்மூத்தி பண்ணி இப்போ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்.
அதுக்கு பின்னாடி ஒரு 1-2 மணி போல வந்து சமைச்சா சரியா இருக்கும் சாப்பிட. ஸோ அதனால கட் பண்ணிடுவோம். இப்போ நான் இதெல்லாம் வியாபாரம் பண்ண முடியும் இல்லை, இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன்னா இப்போ உங்களுக்கு என்ன வேலைனா இது உள்ளே இருக்க சீடு எல்லாத்தையும் எனக்கு எடுத்து கொடுக்கணும். ஓகே, ஈஸியாக நடக்கிற வேலை ஒன்றது, உள்ள சீடை உட்காந்து இறக்குறது எடுக்கிறது என் வேலையா? ஆமாம், என் குட்டி பாப்பு வந்துருச்சு, அவனுக்கு ஒன்று கொடுக்கலாமா? இந்த ஃபஸ்ட்டு குட்டி கொண்டை கொடுத்து பார்ப்போம், சாப்பிட்டா அடுத்து கொடுப்போம். இந்தாங்க சாரு, புடிங்க. டு யூ லைக் இட் நோவா? வாய் இந்த ஸ்மூத்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸும் கூட. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம சீடு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அது கூடவே நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சிருக்க பால், இல்லைனா நீங்கள் பதப்படுத்தின பால் தான் நம்மளுக்கு பேக்கேஜில் வருது, நீங்கள் அப்படியே சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கிடலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துக்கிற போகிறேன். ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அது கூடவே ஹோம்மேட் ரோஸ் மில்க் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை தான் சேர்த்துக்கிற போகிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது 3 மட்டும்தான். இதை நல்லா அரைச்சி, இல்லை கொஞ்சம் அங்கங்கே தர்பூசணி பழம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா குறக்குறனு அரைச்சா போதும், சூப்பராக தான் இருக்கும் ரெண்டுமே. அவ்வளோதான், ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நான் ஒரு கிளாஸ் ஜாரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க போகிறேன். அது கொஞ்சம் சில்லுன ஆனத்துக்கு பின்னாடி எடுத்து குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 11:30 போல் எடுத்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சில்லுண்டு. இது கூடவே ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குளிர்ச்சி, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்படியே குடிக்கிறதுக்கு சூப்பராக தான் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். பேலன்ஸ் இருந்துச்சுல அந்த பழத்தையும் ஃப்ரிட்ஜ்லேயே தூக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரிவ்யூக்காக பார்சல் ஒன்று வந்துருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபேஷன்ஸ்லேருந்து சில ஹிஜாப்ஸை ரிவ்யூக்காக அனுப்பியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜியோ ஃபேஷன்ஸோட ஹிஜாப்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ஹிஜாப்ஸ் எல்லாமே இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. துணியுமே வந்து நம்ம ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமே வந்து பயங்கர சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால இப்போ எனக்கு ஒரு ஹிஜாப் வந்து ரிவ்யூக்கு வருது அப்படின்னா நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். அகெயின் நான் அதை ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அதோட குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரியான ஒரு ரிவ்யூ தான் இது. ஜியோ ஃபேஷன்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ரெண்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன ஹிஜாப்ஸ் வந்து ரிவ்யூக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த ஒரு ஹிஜாப்மே வந்து ஜியா ஃபேஷன்ஸ்லேருந்து வந்தது தான். ஸோ இது தவிர்த்து இன்னும் 2 வந்திருக்கு, அதையும் நான் இப்போ காட்டுறேன். அவங்களோட பேக்கிங்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிறனால நம்ம யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்ககிட்ட வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அட்ரஸ் கொடுத்தோன்னா அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ கிளாத் வைஸ் வந்து பயங்கரமாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருந்தனால தான் இது செகண்ட் டைம் ரிவ்யூவே கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்ருக்க எல்லா ஹிஜாப்ஸ்லையுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிடலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நானே இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஹிஜாப் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு, நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபீலு. ஸோ பயங்கர சூப்பரான ஹிஜாபு. லென்த் பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்கு. எனக்கு எப்பயுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா லென்த்தியான ஹிஜாப்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான். அடுத்த ஒரு ஹிஜாப் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். இதுவுமே வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. கிளாத்து நல்ல லென்த்தியாகவும் அகலமாகவுமே இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்ல அகலமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜியா ஃபேஷன்ஸ்லேருந்து வந்திருந்த ஹிஜாப்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட காமிச்சாச்சு. கட்டாயமாக நீங்கள் அவங்களோட ஹிஜாப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கலராக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. காண்டாக்ட் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டே இருந்து வந்த ஹிஜாப்ஸ் எல்லாத்தையும் போட்டு பிக்சர்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு. இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நான் உங்களுக்கு ஐடியா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், அது கூடவே கோஃப்தா கறி, பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா வெங்காய ஈரல், கூடவே மாம்பழம். சீசன் டைமில் மாம்பழம் இல்லாமல் லஞ்சே இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. டெய்லி மாம்பழத்தை நறுக்கி நறுக்கி என்ன சாப்பாடு வச்சாலும் அது கூட சாப்பிட்டுருக்கோம் இப்போல்லாம். ஃபஸ்ட்டு வெங்காய ஈரல் தான் தாளிச்சிருக்கேன், அதுதான் நல்லா கொதிச்சுட்ருக்குது. இன்றைக்கி கறி வேக போடுறதுக்கு நான் குக்கர் யூஸ் பண்ணலை,
மண் பாத்திரத்தில் மிதமான சூட்டில் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும், அதிலே வெந்துடும் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். நல்ல ருசியாக இருந்துச்சானா கோஃப்தா கறிக்கு தேவையான கோஃப்தாவை உருட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு பொறிச்சு எடுத்துகிட்ருக்கேன். ரெசிபீஸ் வேணும்னு நான் சொன்ன மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் டீட்டெயில்டு ரெசிபி வீடியோஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சாப்பிட்றதுக்கு அம்பட் ருசியாக இருக்கும். நம்மளோட வெங்காய ஈரல் பாருங்கள், அப்படியே தக தகன இட்லி தோசை சப்பாத்தி ரோட்டி கீ ரைஸ் ஜீரா ரைஸ்னு எல்லாத்துக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக போகும். ஸோ ட்ரை பண்ணிடுங்க மிஸ் பண்ணாமல். கோஃப்தா கறியும் ரெடியாயிருச்சு, கிரேவி ரெடி. ரெடி பண்ணி வச்சுருக்க கோஃப்தா பால்ஸ் எடுத்து அதில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோன்னா போதும், நல்லா அது உள்ளே இறங்கிரும். எடுத்து சாப்பிட்றதுக்கு இது அம்பட் ருசியாக இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சு கடைசியாக தான் கீ ரைஸ் வச்சேன், அப்போ தான் நல்லா சூடாக சாப்பிட முடியும். அதுக்குள்ளே அந்த கோஃப்தா கறிலாம் நல்லா ஊறி இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ இது லன்ச் டைம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் கோஃப்தா கறி, அதுவுமே ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வெங்காய ஈரல் சொல்லவே வேணாம். ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ் லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. அம்மா என்ன கேட்டப்ப சொல்லு என்ன கேட்ட அம்மாட்ட என்ன ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு கேட்ட. வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். கேரளா போனோம்ல, அங்க உள்ளி வடை உள்ளி வடைன்னு கொடுத்தாங்க, பயங்கர டேஸ்டா இருந்துச்சு. அதனால அந்த ரெசிபியை லேர்ன் பண்ணி இப்ப செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்ட், அதுக்காக வெங்காயம் போட்டு உப்பு போட்டுட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கேன். மத்தியான சாப்பாடு முடிஞ்சதுமே நல்லா தூங்கிட்டோம் கொஞ்ச நேரம். இப்போ 4:30 ஆகுது, எந்திரிச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளி வடை பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிரட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. அந்த 10 நிமிஷத்தில் தண்ணி கொஞ்சம் வெங்காயத்துலேருந்து வரும். அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி கொஞ்சம் 1 டீஸ்பூன், பூண்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்துலேருந்து வருது பார்த்தீங்களா தண்ணி, அது வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது ரெண்டு மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா பிசைஞ்சு விட்டுருங்க. அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியோட அந்த மாவியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு, ஊற்றிடக்கூடாது, தெளிச்சு தெளிச்சு நம்மளுக்கு அந்த போண்டா மாவுலாம் ரெடி பண்ணுறோம்ல அது மாதிரி திக்காக தான் இருக்கணும். கொஞ்சம் டீ போட போகிறேன். ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் டீ, பட் மாமாக்கு இன்னைக்கு டீ வேணுமே வேணுமா வீட்டில். உள்ளி வடைக்கு மாவோட பதம் இப்படி தான் இருக்கணும். உருட்டி போடுறதுனாலும் போடலாம், தட்டி போடுறதுனாலும் போட்டுக்கிடலாம். உள்ளி வடை சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா பயங்கர சூப்பராக இருந்துச்சு, மொறு மொறுன்னு. ஸோ கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக் ரெசிபி. இங்கிட்ட அந்த டிகாஷன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் பால் ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டிட வேண்டியது தான். இவரை பார்த்து பார்த்து இப்போ சராரும் டீ கேட்க ஆரம்பிச்சிட்டான். வெரி குட். ஜரம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சாமா? தேங்க்யூமா. பச்சை மிளகா தின்ட்டா. ஐ லேர்ன்ட் அ ஸ்மால் திங் ஃப்ரம் ஹிம். அதாவது பச்சை மிளகா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப. டீ 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வடிகட்டிட போகிறோம். இன்னொரு சைடில் தட்டி தட்டி போட்டுட்டு இருந்த உள்ளி வடையை கொஞ்சம் மாற்றி போடுவோம் அப்படின்னு உருட்டி உருட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். இதுவுமே நல்லா செவக்க செவக்க அப்படியே மொறு மொறுன்னு பொறிஞ்சிட்டு இருக்குது. ஜராருக்கும் மாமாவுக்கும் இப்போ டீ ஊற்ற போகிறேன். ஜரார் இப்பப்போ டீ தான் கேட்டுட்ருக்கேன் அவர் குடிக்கிறதுனால, இனிய மாதிரி வருவான்னு பார்த்தா அவரை மாதிரியே டீ கேட்டு என்னை ரெண்டு பேருமா சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க டெய்லியும் டீ டீன்னு கேட்டு. சரி எனிவே நானும் கற்றுக்கலாம் அப்படின்னு டெய்லி டீ போட்டுட்ருக்கேன் இப்பப்போ. ஸோ டீ பார்த்திங்கன்னா போட்டாச்சு, அப்படியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளி வடையும் ரெடி ஆயிருச்சு. வெளியில நல்லா ஜில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருந்துச்சு, அதனால எதுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெளியில போய் சேர் போட்டு உட்காந்து டீ அப்புறம் அந்த உள்ளி வடையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு. மத்தியானம் அடிச்ச வெயிலுக்கு இப்ப அடிக்கிற குளிருக்கும் சம்மந்தமே இல்லை, வித்தியாசமா இருந்துச்சு. சரி என்னவே குழு குழுன்னு இருக்கே அப்படின்னு வெளியே வந்து உட்காந்தாச்சு. உண்மையாவே இந்த வெங்காய வடை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. மாமா ஜாலியா டீ குடிச்சிட்டு இருக்காரு, குழு குழுன்னு காத்தடிச்சிட்டு இருக்குது. ஜரா இங்க அந்த உள்ளி வடை பக்கமே நிக்கிறேன், நகண்ட பாடு இல்லை,
ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனால பிடிச்சிருக்காடான்னு கேட்டேன். ஆமாம் நீ எடுக்காதம்மா அப்படின்னு கத்திட்டு இருந்தேன்ட்டு. அத்தாக்கு ரெண்டை கொடுத்துட்டு தரேன்டா அப்படின்ட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மாமாவும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தார் அந்த உள்ளிவடையை. ஸோ உள்ளிவடை டீ பயங்கரமான காம்பினேஷன் அப்படின்னு சொன்னார். நான் வெறும் உள்ளிவடையை மட்டும் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் பேபேண்டு. நைட்டுக்குமே வந்து மத்தியான சமைச்ச சாப்பாடில் பேலன்ஸ் இருந்துச்சு. பத்தாட்டி சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. அவ்வளோதான் விலாக் இதோட முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்லாமு அலைக்கும்.